ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பரிணாமம் மூலியமாக தான் உருவானதாக வந்து சில கருத்துக்கள் வந்து இருக்குது அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேமல்ஸ் எவால்வ்டு இந்த ஆர்லி ஜெராசிக் பீரியட் அபவுட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மில்லியனியர்ஸ் செகோ அப்படின மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேமல்ஸ் அதாவது பாலிட்டிகல் எவ்வால்வ்டு இந்த ஆர்லி ஜொராசிக் பீரியட் வந்து எவ்வளோ எவ்வளோனதாக சொல்கிறாங்க அபோவுட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மில்லியனியர் செகோ அப்படின மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மெயினாக ஃபஸ்ட்டு ஹோம் நீட் அப்படின்னா யார் த ஹோம் நீட் எவல்யூஷன் அக்கர்ட் இந்த ஏசியா அண்டு ஆப்ரிக்கா அப்படினா வந்து கொடுத்துருக்காங்க ஹோம்டீட்னு சொல்லக்கூடியவங்க ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதியில் வந்து அந்த ஹோம்லேட் பரிணாமம் நிகழ்ந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அந்த ஹோம் நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் நீட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ தட் ஹியூமன் பீய்ஸ் ஆர் சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ் அண்ட் எபிசிரீன் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஹோம் நீட்ஸுன்ற என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது ஹியூமன் பீயிங் சொல்லக்கூடியவங்க மற்ற அணிமலை வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எதில் எபிசனின் மேக்கிங் டூல்ஸ் அண்டு கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லியிருக்காங்க அதாவது பொற்களை உருவாக்கக்கூடிய திறன் மற்றும் கலாச்சாரம் ஆகிய ரெண்டு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மற்ற அணிமலை விட இவங்க வந்து ரொம்ப சுப்பீரியராக இருந்தாங்க யார் ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஹோமனின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிக்கவங்க ஹோமனின் அப்படின்னா எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஹோமனிடே

அண்டு அது மட்டும் இல்லாமல் கிரேட் ஏப்ஸ் லைக் அவங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏப்ஸ் சொல்லக்கூட மனித குரங்குன்னு சொல்லக்கூடியது இன்க்ரீடிங் கொரிலா சிம்பன்சிஸ் அண்ட் ஒராங்குட்டான் ஓகேங்களா இது எல்லாமே இருக்குது ஸோ இது அண்ட் ஆல் த ரிமீடியட் ஆன்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய சிஸ்டமேட்டிக் போஷன் ஆஃப் மேன் இன் அனிமல் கிங்டம் ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைலம் நம்மளுடைய ஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஃபைலம் ஃபைலை வந்து பார்த்திங்க அப்படின்னா காடேட்டா சஃபைல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெட்டிபிரேட்டா சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் மேன் இன் அனிமல் கிங்டம் ஃபைலம் கோடேட்டா சஃபைலம் வெட்டிபிரேட்டா கிளாஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மெமேலியான் படிச்சிருக்கோம் கிளாஸ் என்னது மெமேலியா ஸோ ஆர்டர் ஆர்டர் வந்து ப்ரைமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆர்டர் என்ன பண்ண சொல்கிறாங்க ப்ரைமேட் அப்படின்ற நம்ம சொல்லுவோம் அதில் நமக்கு சப் ஆர்டர் இருக்குது சப் ஆர்டர்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆத்ரோ போடியா அப்படின்ற சொல்லுவோம் சப் ஆர்டர்னு சொல்லக்கூடியது ஆர்த்ரோ

ஸோ திஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் போர்ஷன் ஆஃப் மேன் இன் அனிமர் கிங்டம் ஓகேங்களா ஸோ அதான் இங்கே ஹோமினேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஹோமினேட்னு சொல்லக்கூடியது எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஹோமினி டே ஓகேங்களா ஃபேமிலி என்ன சொல்கிறது நமக்கு ஹோமினி டே கன்சிஸ்டன் ஆஃப் ஆல் மாடர்ன் அண்ட் எக்ஸிஸ்டன் எக்ஸ்டன்ட் ஹ்யூமென்ஸ் அண்ட் கிரேட் எஃப் லைக் இன்க்ளூடிங் த கொரில்லா சிம்பன்சிஸ் அண்ட் உரங்குட்டான் அண்ட் ஆல் ஆல் த இமிடியேட் அன்செஸ்டர் அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ த ஏர்ல இஸ் பாசிலா ஃப்ரீ ஹிஸ்டாரிக் மேன்

அதாவது ஜென்ரல் நாம் சொல்லணும் அப்படின்னா சுமார் வந்து பதினாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ராமா பித்தகஸ் மற்றும் என்னது சிவா பித்தகஸ் போன்ற வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களின் புதைப்படிவங்கள் வந்து இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவ அவங்க எதிலிருந்து உருவானாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மனித குரங்கா தான் ஏ பிளேக்னு சொல்லக்கூடியது சோ மனித குரங்கு போன்ற ட்ரையோ பித்தகஸ்ல இருந்து உருவானதா சொல்லியிருக்காங்க யாரு ராமா பித்தகஸும் சிவா பித்தகஸும் சரியா சோ நமக்கு ஏர்லைஸ் பவுன்சில் ஆஃப் ஃப்ரீஸ்டாரிக் மேன் வந்து கிடைச்சிருக்கு புதைப்படிவங்கள் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா சுமார் பதினாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ராமா பித்தகஸ் மட்டன் சிவா பித்தகஸ் போன்ற வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களோட புதைப்படிகள் நமக்கு கிடைச்சிருக்கு அவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனித குரங்கு போன்ற இதுலேருந்து ட்ரையோபித்திகஸ்லேருந்து தோன்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையோபித்திகஸ் அண்ட் ராமா பித்திகஸ் ட்ரையோ பித்திகஸ் அண்ட் ராமா பித்திகஸ் வேர் ஹேரிங் அண்ட் வாக்குடு லைன் கோரில்லாஸ் அண்டு சிம்பன்சிஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதையும் ஜென்ரலாக வந்து பார்த்துக்கும் ட்ரையோபெத்துகஸ் மற்றும் என்னது ராமபெத்துகஸ் ஆகியவை வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் முழுவதும் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முடிகளை கொண்டு கொரிலா மற்றும் சிம்பன்சிகளை போல நடந்தன ஓகேங்களா ட்ரையோபெத்துகஸ் அண்ட் ராமபெத்துகஸ் பாடிஃபுல் எப்படின்னா உடல் முழுவதும் ரோமங்கள் முடி இருக்கிறது ஹாரி அண்ட் வாக்கட் லைக் எது மாதிரி நடந்தா சொல்லியிருக்காங்க கொரிலா அண்டு சிம்பன்சிஸ் மாதிரி நடந்தால் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் பாருங்கப்பா இப்போ நம்ம சொல்லிட்டோம் ட்ரைவ் பத்திரிகை ராமபத்திரம் சொல்லக்கூடிய வேறு ஹேரி அண்ட் ஓக்கு லைக் ஒரு லேஸ் அண்டு சிம்பன்சிஸ்

ஸோ இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க இதுலேருந்து இது அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து இவங்கள சொல்கிறதா சொல்லியிருக்காங்க எது ராமபத்தி சொல்லக்கூடிய இஸ் ரெகர்ட் அஸ் அ பாசிபிள் ஆன்சர்ஸ் பதினோடு ஆஸ்ட்ரியா பெத்தகஸ் அண்ட் தேர் ஆஃப் த மாடர்ன் ஹியூமன் கொடுத்துருக்காங்க தேவரானது வெஜிடேரியன் வெஜிடேரியன் தெரியும் பிளான்ட் ஈட்டிங் சொல்லக்கூடியது நம்ம என்னது வெஜிடேரியன் அப்படி நம்ம சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்ட்ரியா பெத்தகஸ் லிவ்டின் எங்கே வந்தாங்க ஈஸ்ட் ஆப்ரிக்கன் கிராஸ்லேண்ட் ஆஸ்திரேலியபெத்தேகஸ் லிவுடின் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட் அபவுட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் எகோ இயர்செகோ ஆஸ்லோபேகஸ் லிவுடின் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட் அபவுட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் எகோ இவங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னாட்டு அதுதான் நான் சொன்னது என்ன அப்படின்னா வந்து சுமார் அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் கிழக்கு ஆப்பிரிக்கா புல்வெளிகளில் வாழ்ந்ததாக கருதப்படும் ஆஸ்லோபெத்தாகஸ் ஓகே அவங்க நம்ம எப்படி சொல்றோம் ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் அதான் கொடுத்துருக்கோம் ஆஸ்திரேலியாக லிவுடின் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்

யூஆர் சப்போர்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டால் வித் பைபட்டல் லோக்க மோஷன் ஸோ அவங்களோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா இந்த முன்ன இ முன்னோடி மனிதனோட ஹைட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அப்படி மாதிரி கொடுத்துருக்கோம் ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் மீட்டர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து டாலாக இருக்காங்க அண்ட் பைஃபட்டல் லோக்க மோஷன் அப்படின்னா வந்து தெரியும் உங்களுக்கு பைஃபெட்டில் என்னது ரெண்டு காலையும் நடக்கிறது அதான் வந்து பைஃபட்டல் லோக்க மோஷன் சொல்லக்கூடியது ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மெயினாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டாலு வித் பைஃபைட்டில் ரெண்டு காலையும் நடக்கிறாங்க ஆம்னி ஓர்ஸ் ஆம்னி ஓர்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க நான் வெஜிடேரியன் வந்து சாப்பிடுவாங்க சரியா ஸோ அதே வந்து ஆம்னி ஓர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துணிகள் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா மாதிரி செமி ஏரக்டு ஓகே செமி எரெக்ட் அப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து அந்த பாதி நிமிர்ந்த தலைன்னு சொல்லுவாங்க பாதி நிமிர்ந்த தலை முல் ஃபுல்லாக வந்து கிடையாது ஃபுல்லி எரெக்ட் வந்து கிடையாது இப்போ நம்மள வந்து ஃபுல் அரக்ட்னு சொல்லுவோம் இது வந்து பாதி நிமிர்ந்த தலை அப்படின்னா நம்ம சொல்லணும் சரியா அது மட்டும் இல்லாமல் அண்ட் லிவ் இன் கேவ்ஸ் எங்கடா வாழ்ந்தாங்கன்னா குகையில் வந்து வாழ்ந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க எங்கே வந்தாங்க குகையில் இதெல்லாமே என்னுடைய பண்புகள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக இன்னொரு மாதிரி தெரிய வந்து பாத்துக்கோப்பா என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரியோ தேக்கஸ் லிவிடின் ஈஸ்ட் ஆஃப்ரிக்க கிராஸ்லேன் எத்தனை வருஷம் முன்னாடிப்பா மில்லியன் இயர்ஸ் எகோ அண்ட் ஃபர்ஸ்ட் கால் தி அவங்க நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் வெரி இம்பார்ட்மார் ஆஸ்திரேலியன் ஏப் ஏப்மேன் அப்படின்னு சொல்லணும் ஆஸ்திரேலியா குரங்கு மனிதனால் அழைக்கப்படுகிறது ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டாலாக இருந்தாங்க ரெண்டு காலனியும் வந்து நடந்தாங்க ஆம்னி ஓர்ஸாக இருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டாங்க சரியா செமியரிட்டா பாதிரி மனித தலையோடு இருந்தாங்க அண்ட் லிவிட் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா வந்துட்டு குகைகையில் குகைகையிலிருந்து வாழ்ந்ததாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரியா அது மட்டும் இல்லாமல் லோ ஃபோர்ஹெட்டு லோ ஃபோர் ஹெட் புரோரிஜஸ் Over த ஹைஸ் புரோட்ரோட்டிங் ஆஃப் த ஃபேஸு லேக் ஆஃப் சின்னு லோ பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கொடுத்தா த்ரீ ஃபிஃப்டி cc ஃபோர் ஃபிஃப்டி சிசி சிசின்றது க்ரியா ஹியூமன் லைக் டென்டிசன் அதேமாதிரி த லெம்பார் கர்வு இந்த வெடிபல் காலம் வேறு சில டிஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் இது இல்லாமல் வேறு ஒரு சில ஃபியூச்சர்ஸும் இருக்குது ஓகேங்களா இது இல்லாமல் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க வேறு சில ஃபியூச்சர்ஸும் இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதையும் வந்து பார்த்துக்கா இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன பீயூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து லோ ஃபோர் ஹெட் இருக்கு என்ன பார்த்தாங்க லோ ஃபோர் ஹெட் லோ ஃபோர் ஹேட்னு சொல்லக்கூடிய வந்து பண்ணா வந்துட்டு ஃபோர் ஹெட் வந்து ரொம்ப லோவர் வரக்கூடியது அந்த தாழ்ந்த நெற்றி அப்படி நம்ம நம்ம தமிழில் தமிழ்ல சொல்றோம் நம்ம ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு மேலே அந்த புருவ மேடுகள் அது அந்த பல்ஜாக இருக்கும் பெருசாக அந்த புருவு மேடுகள்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா பெரிய ரிஜஸ்ஸாக இருக்கும் கொடுத்துருவாங்க பிறப்பா தாழ்ந்த நெற்றி ப்ரோ ரிஜஸ் ஓவர் த ஐ ஐக்கு மேலே அந்த கண்ணுக்கு மேலே வந்து போனால் வந்துட்டு அந்த ப்ரோ இருக்கு அந்த மேடுன்னு சொல்லக்கூடியது புருவ மேடுன்னு சொல்லக்கூடியது அது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது ப்ரோ ரிஜஸ் ஓவர் த ஐஸு புட்டிங் அந்த பேஸ் முன்னாடி வந்து நீட்டிகிட்டு இருக்கக்கூடியது அதான் புட்டிங் ஆஃப் தேஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஓகேங்களா புட்ரிங் ஆஃப் அன் இது பேசும் ஓகேங்களா ஸோ அதேமாரி முக்கியமாக இதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுமாதிரி கொஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லேக்கர் சின்னு ஓகே சின்ன வந்து இதில் வந்து இருக்காது கண்ணங்கள் லட்டர் தன்மை சொல்லக்கூடியது கண்ணங்கள் அட்டர் என்னது தன்னை தன்மைன்னு சொல்லக்கூடியது லோ பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோ கெபாசிட்டி இருக்கட்டும்ட்டு த்ரீ ஃபிப்டி டூ என்னது ஃபோர் பிப்டி கிரேனியல் கெப்பாசிட்டி சிசின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்க கிரேனியல் கெப்பாசிட்டி லோ பிரெயின் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ இருக்கு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஃபிஃப்ட்டி கண சின்னமீட்டர் அளவு கொண்டு திறன் குறைந்த மூளை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது சரியா அதே மாதிரி ஹியூமன் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பல்லம் இப்போ வந்து இருக்கக்கூடியது மனிதனை போன்ற இப்போ வந்து இருக்கக்கூடியது டென்டிஷனாக பல்ல அமைப்புன்னு சொல்லக்கூடியது லம்பார் கருவு இந்த வெட்டிபல் காலான்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த முதுகெலும்பு தொடரில் சரியா இடுப்பு இடுப்பு பக்க வளைவு அதான் வந்து லம்பார் கருவு இந்த வெட்டிபல் காலம்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து இதுக்குள்ள முக்கியமான பண்புகள் அப்படிமா மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோ ஹெப்பாலிஸ் என்ன சொல்கிறாங்கப்பா ஹோமோ ஹெப்பாலிஸ் லிவ்டின் டூ மில்லியன் இயர்ஸ் எகோ ஹோமோ ஹெப்பாலிஸ் இன் டூ மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதாவது என்ன அப்படின்னா வந்து ஹோமோ ஹெப்பாலிஸ் உயிரினு சொல்லக்கூடியது ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய மூளையோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரெயின் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குது பிரெயின் கெப்பாசிட்டி த சிக்ஸ் ஃபிஃப்டி டூ என்னது எயிட் ஹண்ட்ரட் க்ரீனியல் கெப்பாசிட்டி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி டூ எனது ஹைட் ஹண்ட்ரட் சிசி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்துட்டு அண்ட் வாஸ் ப்ராபபிளி வெஜிடேரியன் அவங்க எது மட்டும்தான் சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் மட்டும்தான் தாவர ஊனிகள் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேகாது பைபட பைபடல் லோ லோக மோஷன் தேகா தான் என்னது பைபெடல் லோக மோஷன் அப்படின்னு கொடுத்தாங்க அப்புறம் மோஷன் கூட வந்து ரெண்டு காலையும் வந்து நடப்பாங்க சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அண்ட் யூஸ் த டூல்ஸ் மேட் அப் த சிப் ஸ்டோன்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க என்ன அப்படின்னா வந்து ரெண்டு காலையும் வந்து நடக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து செதுக்கப்பட்ட கற்களாலான கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க அந்த கருத்துல ஃபஸ்ட்லாம் அதான் வந்து வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் யூஸ் பண்ண கல்லை யூஸ் பண்ணது எல்லாமே அனிமல்ஸ் எல்லாமே வந்து உனக்கு வந்து வேட்டையாடினாங்க செதுக்கப்பட்ட கற்களாலான கருவிகளை வந்து பயன்படுத்தும் திறனை வந்து இவங்க பெற்றிருந்தாங்க சரி அண்ட் யூஸ் த டூல்ஸ் மேடுஃபி சிப்புள் ஸ்டோன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோ எரக்டஸ்

ஓகே யார் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் அப்படின்னா வந்து யாரே ஹோமோ ஹேர்டர்ஸ் அன்றமாரி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாட்டு அரௌண்ட் ஒன் பாயிண்ட் செவன் இயர்ஸ் எகோ அதுக்கு முன்னாடி வந்தால் சொல்லியிருக்காங்க அண்ட் மச் க்ளோஸ் டு த ஹியூமன் இன் லுக்ஸ் எது எதுலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லுக்ஸில் ஓகே பார்க்குற பார்வையாக இருக்கட்டும் ஸ்கல் வாஸ் பிளாட்டர் அண்ட் திக்கர் தென் த மாடர்ன் மேன் அதேமாரி அப்படியே லார்ஜ் பிரெயின் கெப்பாசிட்டி அரௌண்டு நைன் ஹண்ட்ரட் சீசின்னு கொடுத்துருக்காங்க அரௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நைன் ஹண்ட்ரட் சீசின்னு சொல்லக்கூடியது ஸோ இதுவும் வந்து பார்த்துக்குவோம் அதேமாரி இப்போ மெயினாக வந்து ஜென்ரலாக இவங்கள நம்ம என்னென்னு சொல்கிறப்ப வந்துட்டு முதல் முதலாக வந்து மனிதனை போல தோற்றம் அளித்த அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறப்பனான்ட்டு ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்லியிருக்கோம் நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதாக சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்வைக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மனிதனை போன்றே தோற்றம் அளித்த ஹோமோ எரக்டஸ் நவீன மனிதனை விட தட்டையான தடினமான மண்டை ஓடு அதேமாரி பிரெயின் கப்பாசிட்டாக இருக்குது நைன் ஹண்ட்ரட் சீசன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மச் க்ளோஸர் டு த ஹியூமன் இன்லுக்ஸ் ஸ்கல் வாஷ் பிளாட்டர் தென் பிளாட்டர் அண்ட் திக்கர் தென் த மாடர்ன் மேன் கொடுத்துருக்காங்க சரியா அதாவது வந்து பார்க்குறதுக்கு மனிதனை போன்றே தோற்றம் அளிக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன மனிதனை விட தட்டையான ஓகேங்களா அது பிளாட்டர்னு கொடுத்துருக்காங்க அண்ட் தடினமான தட்டையான தடினமான ஓடு நைன் ஹண்ட்ரட் சீசன் கொடுத்துருக்காங்க அதாவது தொள்ளாயிரம் கன சென்டிமீட்டர் அளவு கொண்ட மூளை மற்றும் இறைச்சி ஒன்றும் தன்மை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா ஹோமோ இரைட்டஸ் ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க மீட் ஏட்டஸ் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் வெஜிடேரியன் சொல்லிருக்கோம் அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காப்பா ஹோமோ இரைட்டஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது மீட் அதே மாதிரி ஹோமோ எர்காஸ்டர் அண்ட் ஹோமோ இரைட்டஸ் வர் த ஃபஸ்ட்டு டு லீவ் தானது ஆப்ரிக்கா அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இவங்க வந்து மீட் எடஸ் கொடுத்துட்டாங்க அது மெயினாக வந்து ஹோமோ எரக்ட எர்காஸ்டர் ஹோமோ எரக்டர்ஸ் ஆகியவை வந்து பண்ணிட்டு ஆப்ரிக்கை விட்டு வெளியேற முதல் ஏன்னா அப்படி மாதிரி கொடுத்தாங்க ஒன் மாதம் கேட்பாங்க ஓகேவா ஹோமோ எஸ்ட் டு லிவ் திரிக்கா ஆப்ரிக்காவை விட்டு வெளியேறிய முதல் ஏனன்னு சொல்லக்கூடியது ஹோமோ எத்கேஸ்டர் அண்டு ஹோமோ எரக்டஸ் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் பாருங்க நியாந்தர் தால் ஹியூமன் வாஸ் ஃபவுண்ட் இந்த நியாந்தர் வேலி எங்க ஜெர்மனி தி பிரெயின் சைஸ் ஆஃப் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி அண்ட் லிவ்இன் லிவிடுவின் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஒன் லேக் இயர்ஸ் ஏகோ அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இவங்க சுமார் முப்பத்தி நாலாயிரந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மனியின் வந்து நியாண்டர் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க அதான் நியாண்டர் வேலைன்னு சொல்லக்கூடியது நியாண்டர் பள்ளத்தாக்கில் வாழ்ந்ததா நியாண்டர்தால் மனிதனின் மூளை இளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கன சென்டிமீட்டர் சிசின்னு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க இவங்க எப்படி இவங்களை வந்து கண்டுபிடிக்கலாம் இவங்களுக்கு நான் இம்பார்ட்டன் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ டிஃபர் ஃப்ரம் த மாடர்ன் ஹியூமன் இன் ஹேவிங் த செமி எரெக்ட் போஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பாதி நிமிர்ந்து தலைக்ட் போஸ்டர் கிடையாதுப்பா செமி எரெக்ட் போஸ்டர் பாதி நிமிர்ந்து தலைன்னு சொல்லக்கூடியது பிளாட் கிரேனியம் பிளாட் என்னது கிரேன் சொல்லக்கூடியது சரியா தட்டையான மண்டையோடு அதுக்கப்புறம் ஸ்லோப்பிங் ஃபோர் ஹெட் சொல்லக்கூடியது ஸ்லோப்பிங் என்னது ஃபோர் ஹெட் சாயமான நெற்றின்னு சொல்லக்கூடியது

அண்டு நோ நோ சின்னு ஓகேவா அண்ட் மாதிரி வந்து 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 கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கோ இது மாதம் தன்மைன்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ இந்த பண்புகளால் ஸோ நவீன மனிதரிடமிருந்து யார் வந்து வேறுபடுறாங்க அப்படின்னாட்டா இவங்க வந்து வேறுபாடுறதா வந்து கொடுத்துருக்காங்க யாரும் நியாந்திரதான்னு சொல்லக்கூடியது சரியா இது சம்டைம்ஸ் உண்மை கொஸ்டின் வந்து கேட்கலாம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அனிமல் ஹை டு ப்ரொடெக்ட் தர் பாடி நியூ த யூஸ் ஆஃப் நியூ த யூஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் பரிடி த டேட் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இவங்கள ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விலங்கினங்களோட தோலை வந்து பயன்படுத்தி தங்களை உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கும் நெருப்பை பயன்படுத்தவும் அதே மாதிரி இருந்தவர்கள் இருந்து புதைக்கவும் வந்து தெரிஞ்சிருந்தாங்க சரியா இவங்களோட கேட்டஸ் வந்து பார்த்துக்கோப்பா இவர்கள் விலங்கினங்களின் தோலை பயன்படுத்தி தங்கள் உடலை பாதுகாக்கவும் நெருப்பை பயன்படுத்தவும் இருந்தவர்கள் எனது புதைக்கவும் அறிந்திருந்தனர் ஓகேங்களா அதுதான் வந்து கொடுத்துக்காங்க அதேமாரி த டிட் நாட் ப்ராக்டிக்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் தி டி நாட் ப்ராட்டிக்ஸ் த அக்ரிகல்ச்சரும் அவங்களுக்கு வந்து தெரியாது அதே மாதிரி எனக்கு அனிமல் டொமஸ்டிகேஷன் வந்து இல்லை ஓகேங்களா வேளாண்மை வீட்டு விலங்கு வளர்ப்பு போன்ற எதையும் இவங்களுக்கு என்னது தெரியல அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முக்கியமாக என்னென்ன சொல்லியிருந்தவங்களுக்கு அனிமல் த யூஸ் அனிமல் ஹைஸ் டு ப்ரொடெக்ட் தர் பாடிஸ் அதை பார்த்துக்கோ ஒன்னா கேட்பாங்க பாடிஸ் விலங்கினங்களோட தோலை வந்து பயன்படுத்தி தங்கள் உடலை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க நெருப்பு பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இரணங்கள் வந்து புதைக்கும் கற்று இருந்தாங்க சரி அனிமல் ஹைஸ் டு ப்ரொடெக்ட் தர் பாடிஸ் யூஸ் எது யூஸ் பண்ணாங்க ஃபையர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாங்க அந்த பரிடி டெட்டு ஓகே இறந்தவங்களை வந்து புதைக்கவும் தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் அவங்க என்ன தெரியல அப்படின்னா வந்துட்டு வேளாண்மை அக்ரிகல்ச்சரை பற்றியும் தெரியல அனிமல் டொமெஸ்டிகேஷன் பற்றியும் தெரியல ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரோ மேக்னன் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்குடு ஃபார்ம் ஆஃப் மாடர்ன் ஹியூமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க க்ரோ மேக்னன் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்குடு ஃபார்ம் ஆஃப் மாடர்ன் ஹியூமன் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது ரொம்ப விஷயம் வந்து கேட்கலாம் உங்களுக்கு ஏன்னு வந்து பார்த்திங்கனா மனித பரிணாமத்தின் பாதையில் வந்து இவனை உருவாக்குன்னு சொல்லக்கூடிய முக்கிய கிளைன்னு சொல்லியிருக்காங்க நவீன ஐரோப்பியர்களின் மோதாதியர்கள் என கருதப்படும் குரோ மேக்னன் பிரான்ஸ் நாட்டின் குரோ மேக்னன் பாறை பகுதியில் வந்து வாழ்ந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க சரியா த்ரோ மேக்னன் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்டு ஆஃப் த மாடர்ன் ஹியூமன் ஓகேங்களா மனித பரிணாமத்தின் பாதையில் இவ்வன உருவாக்கும் எது இந்த சொல்லக்கூடிய இந்த சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது முக்கிய கிளை வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்டு ஆஃப் த மாடர்ன் ஹியூமன் ஃபவுண்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஃப்ரம் த ராக் ஆப் குரோ மேக்ன பிரான்ஸ் அண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஆன்செஸ்டர் ஆப்னது மாடர்ன் யூரோப்பியன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதை தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து மனித பரிணாமத்தின் பாதையில் இவனை உருவாக்குன்னு சொல்லக்கூடியதான் முக்கிய கிளைன்னு சொல்லிட்டோம் நவீன ஐரோப்பியர்கள் நவீன ஐரோப்பியர்களின் மூதாதியர்கள் என மோஷன் கேட்பாங்க நவீன ஐரோப்பியர்களின் மூதாதியர்கள் அதாவது கொடுத்துருக்காங்க ஆன்சிஸ்ட் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன்ஸ் ஆன்சிஸ்ட் ஆஃப் என்னது மாடர்ன் யூரோப்பியன்ஸ் ஓகேங்களா யார் க்ரோ மேக்னன் ஒன்றும் வருஷம் கேட்பாங்க ஆன்சிஸ்ட் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன் சொல்லக்கூடிய யாருப்பா க்ரோ மேக்னன் நவீன ஐரோப்பியர்களின் மூதாதியர்கள் என கருதப்படும் குரோ மேக்னன் எங்கே இருந்தாங்க பிரான்ஸ் நாட்டின் எந்த எங்கே குரோ மேக்னன் பாறை பகுதியில் வந்து வாழ்ந்ததாக வந்து சொன்னாங்க குரோ மேக்னன் பாறை அதாவது ஃபவுண்ட் ஃப்ரம் த ராக் ஆஃப் குரோ மேக்னன் எங்கே பிரான்ஸில் சரிங்களா

ஓகேவா ஸோ அந்த பணம் வந்து அவங்கக்கிட்ட படங்களில் வரக்கூடிய பணம் வந்து அவங்ககிட்ட இருந்ததாக சொல்லியிருக்கேன் குத்தவங்க பாது வேறு நாட் ஓன்லி அடாப்ட் இந்த வேறு சென்வமெட்டல் கண்டிஷன் எந்த சூழ்நிலையில் வரக்கூடிய சூழ்நிலை எந்த சூழல் வேணால் வாழ் வாழக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்தால் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ பல்வேறு சூழ்நிலை வாழும் திறனை பெற்றிருந்ததோடு தே வேர் நாட் ஓன்லி அடாப்டட் இன் வேறு சென்வோமெட்டல் கண்டிஷன் பட் வேர் ஆல்சோ நோன் ஃபார் தர் கேவ் பெயிண்டிங் குகை அதே மாதிரி தரை ஓகே இந்த பிகர்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் அண்டு எனது வால்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா குகையில் தரையில் மாதிரி சுவரில் சரியா படங்களை வரக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து இருந்தால் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக ஹோமோசேப்பியன்ஸ் ஆர் மாடர்ன் ஹியூமன் இன் ஆப்ரிக்கா ஓகேங்களா ஹோமோசேப்பியன்ஸ் எனும் நவீன மனிதனன்னு சொல்லக்கூடியது சுமார் எத்தனை வருஷம் முன்னாடிப்பா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸேகோ அண்ட் மூவ் டு அதர் கேன்டினன்ட் அண்ட் டெவலப்டு இன்ட்டு த டிஸ்டன்ட் ரேசஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஹோமோசேப்பியன் சொல்லக்கூடியது இனைய மனித என்னன்னு சொல்லக்கூடியது சுமார் இருபத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் தோன்றி மற்ற கண்டங்களுக்கு பரவி தனித்தனி வகை இனங்களாக வளர்ச்சி அடைந்தது அண்ட் டெவலப்டுன்றது டிஸ்டன்ட் ரேசஸ் தனித்தனி இனங்களாக வந்து வளர்ச்சி அடைந்தால் கொடுத்துருக்காங்க ஹோமோசேப்பியன்ஸ் ஆர் மாடர்ன் ஹியூமன்ஸ் அரோஸ் இன் ஆப்ரிக்கா எதுனா முன்னாடிப்பா இருபத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகேவா தோன்றி மற்ற கண்டங்களுக்கு பரவுகிறாங்க சரியா அண்ட் மூவ் டூ அதர் கான்னெண்ட் அண்ட் டெவலப் எப்படி டெவலப் ஆகிறவங்க எப்படி வளர்ச்சி அடைகிறாங்க இன்ட்டு தான் டிஸ்டன்ட் ரைஸஸ் தனித்தனி ஓகேங்களா வகை இனங்களாம் வந்து வளர்ச்சி வளர்ச்சடையிறாங்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட மூளை அளவு த ப்ரைன் கெப்பாசிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீசன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கண சென்டிமீட்டர்னு சொல்லக்கூடியது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கண சென்டிமீட்டர் ஓகேங்களா அதேமாரி தே ஸ்டார்ட் கல்டிவேட்டிங் த கிராப்ஸ் அண்ட் டொமெஸ்கேட்டிங் இந்த அனிமஸ் இவங்க என்ன பண்ண அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ பயிர் சாகுபடி செய்ய தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு வீரர்கள் வந்து வளர்க்குறதுலையும் வந்து இவங்க ஈடுபட்டு இருந்தாங்க யார் ஹோமோ சேப்பின்னு சொல்லக்கூடியது ஸோ இதுதான் இதை பற்றி டோட்டல் எக்ஸ்ப்ளேஷன் இது இன்னும் நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ இவங்க யார் ராமாபெத்தகஸ் அஸ்லோபெத்தகஸ் ஹோமோ ஹெபாலிஸ் ஹோமோ ஹெரேட்டஸ் நேந்தல் மேன் அண்ட் ஹோமோ சேப்பியன்ஸ் ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பார்த்தீங்க பார்த்துக்கோங்க எப்படி எழுதுகிறோன்னா ஃபஸ்ட்டு ட்ரையோ பெத்தகஸ் ஃபஸ்ட்டு ட்ரையோ பெத்தகஸ் ஓகே தென் அதுக்கப்புறம் பண்ணால் ராமா பெத்தகஸ் ட்ரையோ பெத்தகஸ் ராமா பெத்தகஸ் அடுத்து ஆஸ்லோரோபெத்தகஸ் ஆஸ்லோபெத்திகஸ் அடுத்து வந்து பண்ண வந்துட்டு ஹோமோ ஹெப்பலிஸ் ஹோமோ ஹெப்பலிஸ் அடுத்து ஹோமோ எரெக்டஸ் ஹோமோ ஹெப்பலைஸ் ஹோமோ இரக்ட்ஸு அப்புறம் ஹோமோ நியந்திரதால் ஹோமோ லாஸ்ட் நியந்திரதால் லாஸ்ட்டாக ஹோமோசெப்பியஸ் அப்படிமாதிரி நம்ம எழுதலாம் ஃபர்ஸ்ட்டு ரயோபெத்தகஸ் ராமோபெத்தகஸு ஆஸ்ட்லோபத்தக்கஸு ஹோமோ ஹெப்பலைஸு ஹோமோ எரக்டஸு ஹோமோ நியந்திரதாக லாஸ் ஆஃப் ஃபைனான்ஷியலாக ஹோமோ சேஃபின்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பெத்தகஸ் அப்படின்றவங்க பெத்தகஸ் சொல்லக்கூடியது அவங்க எப்படி இருந்தால் மனித குரங்கு மாதிரி இருந்தாங்க அது முன்னாடி நான் சொன்னால் தான் த ட்ரையோ பெத்தகஸ் வாஸ் மோர் லைக் ட்ரையோ பெத்தகஸ் வாஸ் மோர் லைக் அப்படினா நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா மனித குருங்க மாதிரி அதேமாதிரி ராமாபெத்திக்ஸ் வாஸ் மோர் மேன் லைக் பெத்தகஸ் வாஸ் மோர் ஏ ராமா ராமாபெத்திகஸ் வாஸ் மோர் மேன் லைக் அப்படிமாதிரி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க தென் அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு இந்த ட்ரைவ் பெத்தகஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேன் முன்னாடி தோன்றியது ட்ரையோபெத்திக்ஸ்னு சொன்னோம் சொல்லணுமே ராம ராமபெத்திக்ஸ் நம்ம என்ன சொல்லணும் சப் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சப் மேன் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆஸ்லோபெத்தகஸ் இருக்குது ஸோ ஆஸ்லோபெத்தகஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எங்கே இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் வந்து இருந்தாங்க அதனால் பெத்தகஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சரியா ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க ஸோ அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி இதெல்லாம் நமக்கு தெரிய இப்போ ட்ரைவெபத்திகஸ்க்கும் ராமாபத்திகஸ்க்கும் வந்து பிரெயின் கெப்பாசிட்டி கொடுக்கல ஸோ ட்ரையபத்திக்ஸ் ராமாபத்திகஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து மசில் வந்து லார்ஜ் மசிலாக இருந்தது ட்ரையோபத்திகஸ்ப்பா இருக்குது லார்ஜ் மசிலாக இருந்தது ராமாபத்திக்ஸ் வந்து பண்ணாலேட்டு டீப்பர் ஜா இருந்தது ஜா ரொம்ப டீப்பாக இருந்தது ஓகேங்களா ஆனால் ஆஸ்ட்ரோபத்திகஸ் வந்து பண்ணால்ட்டு ஜா வந்து ரொம்ப லார்ஜாக இருந்தது ஓகேங்களா எப்படி பண்ணது ரொம்ப லார்ஜாக இருந்தது பிரெயின் கெப்பாசிட்டி கொடுக்கல ட்ரையோபத்திகஸ்க்கு வந்து லார்ஜ் மசில் இருந்தது ஓகேங்களா லார்ஜு மசில் இருந்தது அதேமாதிரி ராமபத்திகஸ் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு டீப்பர் ஜார் இருந்தது ஓகேங்களா இப்போ இதை நம்ம சொல்லிட்டோம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ பெத்தகஸ் அவங்க நம்ம என்ன சொல்கிறப்பனா ஏப் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆஸ்ட்ரோபத்திக்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் ஏப் மேன் ஆஸ்ட்ரோபத்திகஸ் வேர் கால்டு ஏப் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹோமோ ஹேப்பலிஸ் அது நம்ம என்ன சொல்கிறப்பனா வந்துட்டு ஹேண்டி மேன் ஹேண்டி மேன் சொல்கிறோம் நம்ம ஹோமோ ஹோமோ ஹேப்பலிஸ் வேர் வேர்கால் ஆர்டே மேன் அப்படி மாதிரி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஹோமோ எரக்டேசம் என்ன மேன் எழுதிக்கோங்கப்பா ஹோமோ ஹெப்டேசம் என்ன மேன் அதேமாரி வந்து பார்த்து அப்படின்னாட்டு நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லக்கூடியவங்க ஓகேங்களா அதேமாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹோம்லின்னு சொல்லக்கூடியது ஸோ யூ லேர்ன் அபவுட் த ஃபைவ் இம்பார்ட்டண்ட் குரூப் ஆஃப் த மீட்ஸ் நேம்டு இதெல்லாமே தான் ஏன்னா ஆஸ்லோபத்தகஸ் ஹோமோ ஹேப்பலைஸு ஹோமோ எரக்டஸ்ஸு ஹோமோசேபியன்ஸ் ஹோமோ ஹோமோசேப்பியன்ஸ் இவங்கெல்லாம் யாருப்பான் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் குரூப் ஆஃப் ஹோம்னீட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இது ஜென்ரல் ஹெல்த் ஸோ ஃபஸ்ட்டு ராமா பெத்தகஸ் அதுக்கப்புறம் பெத்தகஸ் ஹோமோ ஹேப்பலைஸு ஹோமோ எரக்டஸு ஹோமோ நியாந்திரதல் ஹோமோஸ் ஸ்டேபின்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இப்போ இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தது சரியா ஸோ அவங்க வந்து வெஜிடேரியனா இல்லை வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீட் ஈட்டுறா அது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குவோங்க ஸோ அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாமே இதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் டூ ஆல்